Hi friends, நான் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா நீங்க வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் உடைய ஸ்பீடு என்ன மாதிரி இருக்கு அதோட 퍼ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கறத பாத்தீனா ஒரு சிங்கிள் கமெண்ட்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் முதல்ல வந்து உங்க லேப்டாப் இல்ல பிசில கீழ வந்து பாத்தீனா சர்ச் பார் இருக்கும் சோ அதுல கிளிக் பண்ணிட்டு CMD இத வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணனும் பாத்தீனா சர்ச் பார்ல கமாண்ட் ப்ரம்ட் அந்த மாதிரி காமிக்கும் ஸோ அதில் வந்து உங்கள் மவுஸை கொண்டு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி காமிக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் எஸ் கேட்பாங்க அதை எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண டேட்டா வந்து கமாண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் கமாண்ட் ப்ரம்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணால் அந்த டிஸ்பிளேல காமிட்டிருக்க மாதிரி வின்சாட் டிஸ்க் மைனஸ் டிரைவ் சி இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிசியில் எஸ்எஸ்டியும் ஹார்ட் டிஸ்க்கும் சேம் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து சி டிரைவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டி டிரைவ் இ டிரைவ் எஃப் டிரைவ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு சாரி எஸ்எஸ்டி நீங்கள் யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சி டிரைவ் இ டிரைவ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ எல்லா டிரைவுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் சி தான் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து சர்ச் ஆயிடும் இப்போ எஸ்எஸ்டி போட்டிருந்தீங்கன்னா எஸ்எஸ்டி சர்ச் ஆகும் என்னென்ன ஹார்ட் டிஸ்க் மெயின் ஹார்ட் டிஸ்க் சர்ச் ஆகும் இந்த கமெண்ட் போட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வரும்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்பிளே ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் டிஸ்க் சீக்வென்ஷனல் 64.0 ரீட் இந்த 64.0ங்கிறது 64 KB டேட்டா ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 453.61 MBS கொடுக்குங்க அதாவது மெகாபைட்ஸ் பெர் செகண்ட் அதாவது 453 MB பெர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆகுது அதுக்கு பக்கத்தில் இந்த 8.1 8.2 அந்த மாதிரி 7.7 இந்த மாதிரி ஸ்கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க இதில் 8.1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு ஸோ எவ்வளோ ஹை ஸ்கோர் ஆகுதோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அதாவது உங்கள் ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியும் ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ லோ வாங்குதோ எவ்வளோ மெகாபைட்ஸ் வந்து இதில் லோவாக காமிக்குதோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா லோவாக தான் இருக்கும் ஸோ இப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு 8.1 8.4 8.6 ஸோ இந்த மாதிரி நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கு ஸோ 10க்கு நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கு ஸோ நல்லாவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் டின்னு போட்டிருக்கேன் ஃபஸ்ட் வந்து சீன்னு போட்டேன் ஸோ எனக்கு ஏற்கனவே எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறதால சி ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்எஸ்டி தான் ரன் ஆகும் இப்போ டின்னு டிரைவை நான் ரன் பண்ணிக்கிறேன் ஸோ டி டிரைவில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் ரன் ஆகும் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா எனக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7.1 7.2 இந்த மாதிரி ஆவரேஜாக தான் காமிக்குது ஸோ எஸ்எஸ்டி எனக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ அதிலிருந்தும் கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க டி டிரைவ் இ டிரைவ் எஸ் டிரைவ் இந்த மாதிரி எஸ் எத்தனை டிரைவ் இருந்தாலும் அதை எல்லாமே டோட்டலாக செக் பண்ணிக்கோ எல்லா டிரைவோடய ஸ்பீட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்